டயாலிசிஸ் என்பது இயல்புக்கு மாறாக செயல்படும் சிறுநீரகத்தின் இருப்பை ஈடு செய்ய இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்களை செயற்கையாக அகற்றும் ஒரு செயல்முறையாகும். ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தில் கழிவுப் பொருட்களும் தேவைக்கு அதிகமான திரவங்களும் மற்றும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகளும் உடலிலிருந்து சிறுநீர் வடிவில் வெளியேற்றப்படுகின்றன. சிறுநீரக நோயை பொறுத்தவரை சிறுநீரகம் செயல்படாமல் போவதால் உடலில் அதிகப்படியான கழிவுகள், நச்சுகள் அல்லது திரவங்கள் சேர்ந்துவிடும். இதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம், இதய செயலிழப்பு, நுரையீரல் வீக்கம், வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை மற்றும் இரத்தத்தில் பொட்டாசியம் மிகுதல் போன்ற பிற சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. பின்வரும் சூழ்நிலைகளில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. முதலாவது, கடுமையான சிறுநீரக செயலிழப்பின் போது. இரண்டாவது, உடலிலிருந்து மருந்துகள் அல்லது நச்சுக்களை அகற்றுவதற்கு. டயாலிசிஸ் என்பது இரண்டு வகைகளாக இருக்கலாம். ஒன்று, ஹீமோடயாலிசிஸ். இரண்டாவது, பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ் இது ஒரு டயலைசரின் உதவியுடன் செய்யப்படுகிறது. உடலுக்கு வெளியே இருந்து செயல்படும் இந்த இயந்திரம் இரத்தத்திலிருந்து நச்சுப் பொருட்களை நீக்குகிறது. முதலில் பகுதி மரப்பு மருந்து, அதாவது லோக்கல் அனஸ்தீஷியா மூலம் அப்பகுதியை மரத்துப்போகச் செய்து ஒரு வாஸ்குலர் அணுகல் தளம் உருவாக்கப்படுகிறது. அதாவது ஒரு தமணி சிறை ஒட்டுதலை உருவாக்கி தமணிகளில் ஒன்றை ஒரு பிளாஸ்டிக் குழாய் உதவியுடன் இணைக்கிறார்கள். அல்லது ஒரு தமணி சிறை ஃபிஸ்டுலாவின் உதவியுடனோ சிறையுடன் இணைப்பதன் மூலம் தமணிகளில் ஒன்றை நேரடியாக சிறையுடன் இணைக்கிறது. ஒரு கிராஃப்ட் அல்லது ஃபிஸ்டுலா குணமடைந்தவுடன் நோயாளிக்கு ஹீமோடயாலிசிஸ் செய்யலாம். செயல்முறையின் தொடக்கத்தில் ஃபிஸ்டுலா அல்லது கிராஃப்டில் இரண்டு ஊசிகள் செருகப்படுகின்றன. இது டயலைசருடன் ஒரு சுற்று அமைக்க அனுமதிக்கிறது. உடலிலிருந்து இரத்தம் வெளியேறி டயலைசருக்குள் செல்கிறது. இதில் கழிவுப் பொருட்களை அகற்றும் ஃபைபர்கள், இரத்தத்திலிருந்து அதிகப்படியான ஒரு திரவம் மற்றும் இரத்தத்தில் உள்ள விரும்பத்தகாத பொருட்களை உறிஞ்சக்கூடிய கரைசலாக செயல்படும் டயாலிசேட் ஆகியவை உள்ளன. இந்த முறையில் சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம் குழாய் வழியாக அணுகல் தளத்தில் உள்ள இரண்டாவது ஊசியின் மூலம் உடலுக்கு திரும்புகிறது. ஹீமோடயாலிசிஸ் அமர்வு முடிந்ததும் ஊசிகளும் குழாய்களும் அகற்றப்பட்டு நோயாளி வீட்டிற்கு திரும்ப அனுமதிக்கப்படுகிறார். உடலிலிருந்து இரத்தம் வெளியில் அகற்றப்படாமல் அடிவயிற்றின் பெரிட்டோனியல் லைனிங்கை பயன்படுத்தி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. முதலில் தொப்புளுக்கு அருகில் அடிவயிற்றில் ஒரு மென்மையான வடிக்குழாய் செருகப்பட்டு ஒரு துளை வாயில் உருவாக்கப்படுகிறது. அதன் வழியாக டயாலிசேட் அடிவயிற்றுக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முடியும். பெரிட்டோனியல் டயாலிசிஸின் ஒவ்வொரு அமர்வும் ஒரு பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. மருத்துவரால் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்கு வடிக்குழாயை பயன்படுத்தி அடிவயிற்றின் உட்பகுதி முதலில் டயாலிசைட் மூலம் நிரப்பப்படுகிறது. கழிவுப் பொருட்களும் அதிகப்படியான திரவமும் பெரிட்டோனியல் சவ்வு மூலம் இரத்தத்திலிருந்து டயாலிசேட்டிற்குள் தொடர்ச்சியாக வெளியேற்றப்படுகின்றன. இந்த பரிமாற்றத்தின் போது இவை இறுதியாக ஒரு டிஸ்போசபிள் சேகரிப்பு பையில் வடிகின்றன.